அண்மை செய்தி. இரட்டை கொலை வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு பேர் கொலை வழக்கில் தென்மண்டல் ஐஜி சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க வேண்டுமென நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரிச்சூர் குன்னத்தூரில் கடந்த 2020 ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தற்போது வந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொலை வழக்கில் சிறப்பு விசாரணை நடத்த உதவிய தென்மண்டல ஐஜி அஸ்டா கார்க்குக்கு நீதிபதி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், உங்களுடைய விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. மதுரை மாவட்டம் வரிச்சூர் அருகே குன்னத்தூரில் கடந்த 2020 ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு உதவி புரிந்த தென்மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க்குக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது. இரட்டை கொலை வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்தும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் தென்மண்டல ஐஜி சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும். அந்த குழு 2 விசாரணை முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை குன்னத்தூரைச் சேர்ந்த பாஸ்கரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். என் சகோதரர் கிருஷ்ணராஜன் மதுரை மாவட்டம் அரிச்சூர் அருகே குன்னத்தூரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அவரும் அவரது நண்பர் முனியசாமியும் 2020 அக்டோபர் மாதம் குன்னத்தூர் அகத்தீஸ்வரம் கோயில் அருகே கொலை செய்யப்பட்டனர். இக்கொலையில் முன்னாள் ஊராட்சித் தலைவர் திருப்பதி, ஊராட்சி செயலாளர் வீரணன் என்ற பால்பாண்டி, பர்ச்சூர் செந்தில், குன்னத்தூர் பாலகுரு ஆகியோரை கற்பாயூர் போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்தனர். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்கவிடும் நோக்கத்தில் போலீசார் செயல்பட்டு வருகின்றனர். இந்த இரட்டை கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது கொலை வழக்கு 4 குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட செந்தில்குமார் கைது செய்யப்படாதது குறித்து தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தாக்கல் செய்த அறிக்கையில் உதவி செல்லூர் காவல் உதவியாளராக விஜயகுமார் இதில் விசாரணை அதிகாரியாக இருந்து பல்வேறு குளறுபடிகளை செய்துள்ளார். இந்த வழக்கில் நீதிபதி ஏற்கனவே தற்பொழுது விசாரித்த கே கே ராமகிருஷ்ணன் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கு விசாரணையில் உதவி காவல் ஆணையர் விஜயகுமார் பல்வேறு தவறுகள் புரிந்துள்ளார். இந்த மனு நிலுவையில் இருந்தபோது முறையாக விசாரணை நடத்தாமல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். அந்த குற்றப்பத்திரிகை ஏற்கப்பட்டுள்ளது, ஆனால் குற்றச்சாட்டு பதிவு இன்னும் நடத்தப்படவில்லை. இரட்டை கொலை வழக்கில் 28/4/2021 மதுரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை ரத்து செய்யப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த ஐஜி சிறப்பு விசாரணைக்கு அமைக்க வேண்டும். விஜயகுமார் மீது உள்துறை செயலாளர் துறை ரீதியாக எடுக்க வேண்டும். இந்த வழக்கில் உதவிய தென்மண்டல ஐஜி மற்றும் அவரது குழுவுக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவிக்கிறது. அவரது ஆடியோ வீடியோ விசாரணை முறை ஏற்கப்படுகிறது. இந்த முறையே அனைத்து வழக்குகளிலும் பின்பற்ற விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என நீதிபதி உத்தரவில் கூறியுள்ளார். அரசி பாலகிருஷ்ணன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.